Hi dears, welcome back to the channels. இன்னைக்கு நம்ம வீடியோல டிப்ளமோ கோர்ஸ்ல ரெண்டு பெஸ்டான கோர்சஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி தேவை, எத்தனை வருஷம் படிக்கணும், ஃபீஸ் எவ்வளோ ஆகும், படித்து முடிச்சதுமே நமக்கு வந்து சேலரி வந்து எவ்வளோ கிடைக்கும், அண்ட் ஹையர் கோர்சஸ் இருக்குமா இல்லையா, ஸ்கோப்ஸ் வந்து இருக்குதா. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டிப்ளமோ கோர்சஸ் அப்ளிகேஷன் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே வந்து டிப்ளமோ கோர்சஸ் பற்றி வரும். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், எந்த கோர்சஸ்க்கெல்லாம் ஹை சேலரி இருக்கும், அண்ட் ஜாப் வேகன்சி இருக்குது, டிமாண்ட் கோர்சஸ் ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி இந்த ரெண்டு கோர்சஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ் வந்து 3 இயர் கோர்சஸ் ப்ளஸ் வந்து 6 மந்த் ட்ரைனிங் இருக்கும், அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்சஸ் 2 இயர்ஸ் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் எலிஜிபிலிட்டி வந்து ரெண்டு கோர்ஸுக்குமே வந்து 12th கம்ப்ளீட் பண்ணி வித் மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும், அண்ட் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து 17 வந்து முடிஞ்சிருக்கணும். குரூப் பொறுத்தளவு நீங்கள் வந்து மேக்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதர்வைஸ் வந்து பாட்னி, ஸுவாலஜி. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து மெயின்லி வந்து பேராமெடிக்கல் குரூப் வந்து எல்லாருமே படிக்க முடியும். அண்ட் ஹையர் கோர்சஸ் பொறுத்தளவு ஜிஎன்எம் கோர்சஸுக்கு போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்சஸ் பொறுத்தளவு பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி கோர்சஸ் இருக்குது. இந்த ரெண்டு கோர்சஸுமே 2 இயர்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களாலேயும் வந்து பிஹெச்டி அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் ஹையர் கோர்சஸ் இருக்குது, அதனால் வந்து யாருமே வந்து அதை நினச்சி வந்து இப்போவுமே ஃபீல் பண்ணவே வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிங்க, தென் வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஃபீஸை பொறுத்தளவு 1 லாக்குள்ளே இருக்கலாம், அதர்வைஸ் அபவ் 1 லாக் மேலே இருக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்டில் சீட் கிடைக்கும்போது ஃபீஸ் வந்து அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ நான் சொன்னது ஒன்லி ப்ரைவேட் காலேஜில் மட்டும்தான் இந்தளவுக்கு ஃபீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்டில் செலக்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் போகும்போது ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதுவும் ஆகாது ஒன்லி வந்து. ஸோ உங்களுடைய திங்ஸுக்கு எக்ஸாம் அண்ட் உங்களுடைய படிப்பு சம்மந்தமாக நோட்ஸு ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு மட்டும் மினிமம் வந்து ஒரு 50,000-1 லாக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கோர்சஸே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதை விட கம்மியாக கூட ஆகும். ஸோ நீங்கள் வந்து செலவு பண்ணுற மணியை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அண்ட் சேலரி பொறுத்தளவு 3-4 லாக்ஸ் வந்து பெர் இயருக்கு வந்து கிடைக்கும். ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதும் எல்லாருக்குமே வந்து சேலரி வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஸ்கோப் பொறுத்தளவு ஜிஎன்எம் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் நர்சிங்காக ஒர்க் பண்ணலாம், நர்சிங் இன்சார்ஜ் ஆகலாம், ஸோ நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ அதர்வைஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் லெக்சரிங் ஃபீல்டு வந்து போகலாம். அண்ட் வந்து ஜிஎன்எம் கோர்சஸுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். அண்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியும் நர்சிங் பொறுத்தளவு எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஃபாரின் போகணுனாலும் போகலாம், அதர்வைஸ் வந்து உங்களுடைய நேட்டிவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்சஸ் பொறுத்தளவு ஸோ நீங்கள் வந்து ஓனாக ஒரு ஃபார்மசி வச்சு ரன் பண்ண முடியும், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், அதர்வைஸ் மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு கோர்ஸுமே பெஸ்ட்டான கோர்சஸ். ஸோ எந்த அளவுக்கு ஸ்கோப்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ரெண்டு கோர்சஸுமே டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதாவது வந்து நர்சிங் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஜாப் வேகன்சி நிறையவே இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டிலையும் நிறைய வேலை கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒர்க் பண்ணும்போது வந்து சேலரியும் கம்மியாக தான் இருக்கும், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான சேலரி கிடைக்கும், பட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஓவராகவே இருக்கும். அண்ட் ஷிஃப்ட் வந்து மார்னிங் டியூட்டி, ஆஃப்டர்நூன் நைட் டியூட்டி, ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்கும். இப்போ அதர் பேராமெடிக்கலை கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து நீட்டாக ஒர்க் பண்ணிட்டு போவாங்க, அண்ட் சேலரி வந்து சேம் லெவலில் தான் வாங்குவாங்க, ஒரு சில டைம் ஹையாகவும் வாங்குவாங்க. பட் நர்சிங்கை பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே இருக்கும். உங்களால் வந்து சர்வீஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும், பேஷண்ட் சைடு வந்து நான் வந்து ஸோ நல்லா ஒர்க் பண்ணுவேன், ஸோ ஃப்யூச்சரையும் நீங்கள் திங்க் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விடுவாங்க. பேஷண்ட் சைடு நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் தான், மெடிசன் கொடுக்குறதுலேருந்து பெட் பாத்லேருந்து ஸோ எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையும் யோசித்து நர்சிங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து டிஃபார்ம் கோர்சஸ் பொறுத்த அளவு ஸோ ஃபார்மசி படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், பிகாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மெடிசனை படிப்பீங்க. ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம்,
ரெண்டு கோர்ஸுமே நல்ல கோர்ஸஸ் தான். எதுவுமே வந்து பெஸ்ட்டு ஓஸ்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன், ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் நர்சிங்கில். ஃபார்மசி படிக்கும்போது கொஞ்சம் ஃபார்மசி மெடிசனை பற்றி படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கோர்சஸ் வேணும்னு சொல்லி கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ.